இப்போ டான்ஸர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தலை கூட தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் விஜய் சார் கூட வந்து இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு விஜய் சார், அஜித் சார், ஸோ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? யார் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்? எனக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் தான், ரெண்டு பேருக்கிட்டையும் க்ளோஸாக பழகுது. எனக்கு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ், நாட் ஜஸ்ட் ஷூட்டிங், பர்சனலாக தெரியும் ரெண்டு பேரையுமே. விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேரையும் நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, வேணால் இங்கே வந்து பப்ளிக் வந்து விஜய் தான் பெரிய ஆள், அஜித் தான் பெரிய ஆள் சண்டை போட்டுக்கலாம், பட் ஐ சீ தம் எஸ் ஈக்குவல் இண்டிவிஜுவல்ஸ். ரெண்டு பேருமே ஒரு மெச்சூர் லெவலுக்கு வளர்ந்துருக்காங்க. அண்ட் தே ஹவ் ரீச் கிரேட் ஹைட்ஸ். தேர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன், அவங்க சூஸ் பண்ணுற படம் ஆகட்டும், அவங்க பிஹேவ் பண்ணுற விதமாகட்டும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புள் ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே வெரி கேரிங் அண்ட் கன்சர்ன் பீப்புள். ஸோ ஐ சீ தம் எஸ் ஈக்குவல் பீப்புள், ஈக்குவல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸ்டார்ஸாக எப்படி வேணால் பப்ளிக் வந்து ஜட்ஜ் பண்ணிப்பாங்க, பட் நான் பார்க்க ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ சி போத் ஆஃப் தெம் இஸ் வெரி நைஸ் பீப்புள். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கூட சியான் சார் இருக்காரு, ஸோ அதுக்கப்புறம் ரஜினி சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அகில உலக சூப்பர் ஸ்டார். ஸோ இவங்க கூட எல்லாமும் நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இவங்களோட மேஜர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டான்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ இவங்களில் யார் சார் பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க? நான் பெஸ்ட் டான்ஸர்னு கேட்டிங்கன்னா என் குரு சிவா தான் சொல்லுவேன். கிரேட் சார், கிரேட் சார். அவர் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை. அவர் இல்லை, நான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலேயே அவர் இன்னும் வெளியில் நிறையா டேலண்ட் காமிக்கல. அவர் காமிக்கச்சனா எல்லாம் சதறி தாங்கல சார், எங்களுக்கு எல்லாம் சதறி ஓடிடுவாங்க, யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அவர் வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணுறாரு. ஓகே, அவர் நிஜமாவே ஒரு திறமையை காமிச்சார்னா பிரபுதேவாலாம் கொஞ்சம் லைட்டாக பயப்படுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவரு நாங்கள் அந்த வாக் வாட்டர் கட்டிங்கில் பார்த்தோம் உங்கள் ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி. சீரியஸாக சொல்கிறேன், உங்களை வந்து ஒரு வில்லனாக நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காமெடியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓகே, ஏன் என்ன சார் இப்படி பின்றாரு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அந்த ஃபிலிமில் வந்து எப்படி சார் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி? புஷ்கர் காயத்ரி வந்து இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க திடீர்னு பார்த்துட்டு நீ இந்த கேரக்டர் பண்ணலாம் இருக்குமே பண்ணுறியானா, ஃப்ரெண்ட்ஸு கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஐ சார் ஓகே ஃபைன், சின்ன கேரக்டர் தான் பரவாயில்லையா, நோ நோ இஷ்யூஸ், ஜாலியாக பண்ணது தான். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஆக்டராக வந்துட்டீங்க, டான்ஸராக வந்துட்டீங்க, ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர், ஸோ எல்லாமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்போ சார் நாங்கள் உங்களை டேரக்டாக பார்க்க போகிறோம்? ஒரு 2-3 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ஸ்கிரிப்ட்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஓகே சார். ஆக்சுவலாக நெஞ்சம் மறப்பதில்லை நான் டைரக்ட் பண்ண வேண்டியது, பிகாஸ் அந்த கதை நான் தான் ரெடி பண்ண, நானும் செல்வாட்ட சொல்லி செல்வா டிட் ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் செல்வராகவன் அந்த படம் டைரக்ட் பண்ணார். ஓகே. ஸோ அந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு, பட் செல்வா ஐ தாட் செல்வா வில் டூ மோர் ஜஸ்ட், எனக்கு வந்து பயம் வந்துருச்சு இந்த ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிற லெவல். ஸோ அவர் பண்ணார். எஸ் ஜே சூர்யா சார். ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ தட். ப்ராபப்ளி திஸ் இயர் ஐ ஷுட் பி ஸ்டார்டிங் மை டைரக்டோரியல் வென்ச்சர். ஓகே சார், பிகாஸ் நாங்கள் எவ்ரி இயர் வந்து உங்களோட டான்ஸ் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயம் கூட பாஸ் பண்ணது கிடையாது. ஸோ நடுவில் ஒரு 2014 அப்படின்னு வரும்பொழுது ஒரு 1 இயர் கேப். ஸோ அந்த கேப் எதனால சார் தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா நான் தெலுங்கு தமிழ் மாதிரி மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. I don't know, probably the directors who I know didn't make movies or அது போஸ்ட்போன்ட் ஆயிருக்கலாம். இல்ல போஸ்ட்போன் ஆச்சா என்னன்னு தெரியல. I'm not very sure. Because அந்த மாசன்கிற மாசெல்லாம் மணி, ஸோ அந்த மங்காத்தாசோ அதெல்லாமே at a time. ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல வந்திருக்கு. Probably, yeah, probably. I don't recall. எனக்கு தெரியல. இல்லை நான் பண்ண சாங் எதுவும் ஹிட் ஆகலையே எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு ஏதாவது டான்ஸ் ஸ்கூல் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, அது நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல, பட் இட்ஸ் ஹியூஜ் ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு பெரிய டான்ஸ் ஆர்ட் ஆர்ட் சைடில் ஒரு பெரிய ஒரு இது பண்ணணும்னு இருக்கு. அது கரெக்டாக அமையும் போது நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு ஆசை இருக்குது, பட்டு நம்ம இருக்கிற இந்த ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வச்சு நம்ம அதை கற்றுக் கொடுக்காமல் வேற யாராவது வச்சு கற்றுக் கொடுக்குறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. அதனால் நான் பெருசாக டான்ஸ் ஸ்கூல் எதுவும் ஓப்பன் பண்ணல, பட் இப்போ ஒரு ஆஃபர் இருக்குது டு டேக் கேர் ஆஃப் திஸ் திங். ஸோ டெஃபினெட்லி அது அது கன்ஃபார்ம் ஆனப்பறம் கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சினி லைன் வரல அப்படின்னா நாங்கள் வந்து கல்யாண் மாஸ்டரை எப்படி பார்த்துருப்போம், எந்த ஃபீல்டில் பார்த்துருப்போம்? எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, இல்லை சின்ன வயசில் நீங்கள் எப்படி எய்ம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க? எய்ம் இல்லை, நான் முதல்ல NCC-யில் இருந்தேன். ஸோ ஐ தாட் ஐல் கோ இன்டு, இது எனக்கு ஃப்ளைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ ஏர்ஃபோர்ஸில் சேரலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு எனக்கு இந்த ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு அது டெஸ்க் ஜாப் பயங்கர கார்ப்பரேட் ஜாப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஆகலாம், ரொம்ப வேவரி, ஐ டென்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் இப்படி தான் பண்ணணும் அதாகணும் இது ஆகணும்லாம் எனக்கு அப்படி கிடையாது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி கேம் இன் டு சினிமா லைன் அண்ட் ஐ அடாப்டட் டு இட் அண்ட் இட் பிகேம் மை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஐ ஜஸ்ட் கேம் அப். ஸோ
ஐ எம் ஹியர் நோ. ஓகே, உங்கள் ஹாபிஸ் எப்படி சார்? ஹாபிஸ்னா ஐம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ ட்ராவல் எக்ஸ்டென்சிவ்லி. என்னோட மெயின் ஹாபின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம். ஐ எம் அன் அடிக்ட் ஃபார் வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸ் இல்லை, கேம்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஓகே, ஸோ ஐ பிளே ஈச் அண்ட் எவ்ரி கேம். அது வந்து அப்படியே தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஃபார் மீ. அது வந்து தனி உலகம். ஸோ அது எனக்கு மேஜர் ஒரு ஹாபி எனக்கு. எப்படி சார் உங்களுடைய இளமை ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஜீன்ஸ் தான், வேற ஒன்றும். இப்போ கரண்டில் இருக்க எல்லா கொரியோகிராஃபர்ஸில் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை சொல்லுவீங்க? கரண்டாக இருக்குது. ஆல் ஆல் எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தியர் ஓன் வே. இப்போது ஷோபி இருக்கிறாரு, தினேஷ் இருக்கிறாரு, பிருந்தா இருக்கிறாங்க, அசோக் ராஜா இருக்காங்க, நிறைய கொரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அவங்கக்கிட்ட ஒரு யூனிக் சென்ஸ் இருக்குது. எவ்ரிபடி இஸ் டூயிங் சம்திங் குட். ஸோ ஐ லைக் பிருந்தானா அந்த ரொமான்டிக் சாங்ஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷோபி வந்து விஜய் சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஸோ சூப்பர், ஹீ இஸ் குட். தினேஷ் வந்து அந்த கலாட்டாவா ஜாலியாக சாங்ஸ் பண்ணுவார், ஹீ இஸ் குட். அசோக் ராஜா வந்து ஓப்பனிங் சாங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. சரோஜாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து தனியாகவே ஃபாலோ பண்ணிட்டு இவர் வந்தால் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாசி. யா சார், நானும் அதை கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஃபேன் தான் சார். ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் இட். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டோம் சார் டான்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட ஃபேவரட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு யூனிக் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஐ அடாப்ட் டு தி டைரக்டர்ஸ் தாட். ஏன்னா இப்போ செல்வராவன் கூடயும் வேலை பார்க்குறேன், தரணி கூடயும் வேலை பார்க்குறேன், வெங்கட் பிரபு கூடயும் வேலை பார்க்குறேன், விஷ்ணு கூடயும் வேலை பார்க்குறேன், ஹரி சார் கூட வேலை பார்க்குறேன், இப்போ சிவா அஜித் படத்தில் சிவா அவர் கூடயும் வேலை பார்க்குறேன் டைரக்டர். அவங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்க கொடுக்குற அதே எல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ் கொடுக்குற சாங்கை பொறுத்து இருக்குது. ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் டு ஒன் பர்டிகுலர் ஸ்டைல். ஏன்னா பேத்தா சாங்கும் பண்ணுவோம், மாண்டாஜ் சாங்கும் பண்ணுவோம், டுவேட் சாங்கும் பண்ணுவோம், குத்து சாங்கும் பண்ணுவோம், ஓப்பனிங் சாங்கும் பண்ணுவோம். பட் எனக்கு மேஜராக நான் ஃபாலோ ஆகிறது என்னென்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டெப்ஸ் கொடுக்க மாட்டேன்னா. எனக்கு என்னென்னா ஆடியன்ஸ் கூட சேர்ந்து ஆடணும்னு ரொம்ப ஆசை. அதனால் சிம்பிளாக கொடுத்தா ஆடியன்ஸ் அடாப்ட் பண்ணி ஆடுவாங்கிறதுனால ஐ டோன்ட் கிவ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ். ஓகே, ஆடியன்ஸ் பார்த்து வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது ஒரு விஷயம், அவங்களும் கூட சேர்ந்து ஆடுறது ஒரு விஷயம், அவங்க ஃபீல் பண்ணி நம்மளாலையும் ஆட முடியும் அந்த மூமெண்ட் போது இன்னும் சந்தோஷமாக ஆடுவாங்க. ஓகே, ஸோ ஐ ஃபாலோ மோஸ்ட்லி தட். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் சார். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஃபியூச்சராக இப்போ வர்ற அப்கமிங் டான்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் ஏதாவது இருக்குங்களா? டிப்ஸ் இல்லை, இப்போ நல்லா அட்வான்ஸ்டாக இருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, மோர் டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் ஸ்கூல்ஸ் ஹவ் கம் நவ். ஒன்றும் இல்லை, யூ ஷுட் பி சின்சியர் டு வாட் யூ டூ, அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, பி சின்சியர் டு வாட் யூ டூ அண்ட் பி ஃபிட். ஓகே, ஏன்னா ஃபிட்டாக இருக்கிறது ஒரு டான்ஸருக்கு பெரிய ஒரு, அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஃபிட்டாக இருந்தால் இட் பி ஈஸி ஃப்ளெக்சிபிள் அண்ட் பீயிங் ஃபிட். ஓகே, தட்ஸ் இட். மற்றபடி ஹவு பேஷனேட் யூ ஆர் தட் மச் யூ க்ரோ, ஹவு மச் ஹார்ட் ஒர்க் யூ புட். ஹார்ட் ஒர்க் கூட சொல்ல மாட்டேன், ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், மனசார பண்ணால் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அது. ஓகே, உங்கள் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒரு லைனில் சொல்லணும்? தெரியல. கிரேட் சார். தெரியல, ஐ டோன்ட் நோ. ஓகே, அது டைம்னு சொல்கிறதா, லக்குன்னு சொல்கிறதா, ஹார்ட் ஒர்க்னு சொல்கிறதா, சின்சியாரிட்டின்னு சொல்கிறதா, இல்லை எல்லாம் கலந்து இருக்கிறதுன்னு சொல்கிறதா, ஐ டோன்ட் நோ. பட் வாட் ஐ டூ, நான் வந்து ரொம்ப மனசார தான் பண்ணுவேன், நான் சும்மா ஏனோ தானோ பண்ணணும்னு பண்ண மாட்டேன். ஓகே, கண்டிப்பாக ஒர்க் வைஸ் ஐ எம் வெரி வெரி சின்சியர், வெரி சின்சியர். எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும்னு நினச்சேன், கற்றுக்கிட்டு பண்ணேன். கற்றுக்கிட்டு தான் பண்ணால் பெரிய ஆள் ஆவாங்கன்னு கிடையாது, எனக்கு உள்ளுக்குள்ளே அது மாதிரி. ஸோ மை சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஐ எம் வெரி சின்சியர் அண்ட் பேஷனேட், தட்ஸ் வாட் ஐ திங்க். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், லக், இதில் எது சார் டிக் அடிப்பீங்க? ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், லக்கா? டிக் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் தே டோன்ட் கெட் அ சான்ஸ். அப்போ ஹார்ட் ஒர்க் வின் ஆகும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலையே தெரியாது. ஓகே, சில பேருக்கு லக் இருக்கும், ஆனால் ஒன் டைம் தான் ஒர்க் ஆகும், திருப்பி ஒர்க் ஆகுது. கன்சிக்யூட்டிவாக ஸ்டே ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன் டைம் ஒன்றாக இருக்கக்கூடாது. யுவர் அஸ் குட் அஸ் யுவர் லாஸ்ட் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ். இப்போ நீங்கள் சோஷியல் ஒர்க்கராக, அதாவது சொசைட்டிக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் பண்ணுறது குவாய்ட்டாக ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹெல்ப் லிட்டில் திங் லிட்டில் பிட், என்னால் முடிஞ்சது ஐ ஹெல்ப் லிட்டில் பிட். அதை பற்றி பெருசாக பேச வேண்டாம்.
பட் வென் ஐ சி ஹியூமன் பீயிங்ஸ் நவர் டேஸ் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, ஏதோ 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 பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் ட்ரைவ் மை கார் யூஸ்வலி டிராஃபிக் டைமில், ஏன்னா எனக்கே கோவம் வரும் ஏன் இப்படி போகிறாங்கன்னு. டிராஃபிக்கில் நிற்கிறது கிடையாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எதை நோக்கி ஓடுறாங்கன்னு தெரியாமல் ஓடுறாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் பி மோர் கன்சர்ன்ட் அபவுட் தியர் ஃபெல்லோ ஹியூமன் பீங்ஸ். நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தாங்க தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக அவன் எப்படி வேணால் போட்டோம், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ சம்டே. கண்டிப்பாக. ஸோ அது ஒரு விஷயம் தான், எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ நமக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ அன்பாக இருக்க முடியுமோ மற்ற ஹியூமன் பீங் கூட அவ்வளோ அன்பாக இருந்தோம்னா நம்மளுக்கும் அந்த அன்பு திருப்பி கிடைக்கும். இட்ஸ் லைக் அ செயின் ரியாக்ஷன். நான் கோவத்தை காமிச்சா கோவம் பரவும், லவ் கொடுத்தா லவ் பரவும். கண்ணாடி மாதிரின்றீங்க. தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து சார்கிட்ட ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம வைக்க போகிறோம். இது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்யூப் யூடியூப் சேலஞ்ச். சார் நீங்கள் என்ன சார் சேலஞ்ச் பண்ணுறீங்க சொசைட்டிக்கு? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் எதுவோ அவசரமாக ஓடுற மாதிரியே இருக்குது, ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் டூ மச் பாப்புலேஷன் இன் அ கண்ட்ரி. ஆனால் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக யோசித்து கொஞ்சம் சிவிக் சென்ஸோட ஒரு ஹியூமனிட்டியோட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் பீப்புள் டு பி மோர் காம் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஷோ லவ் டு ஈச் அதர். ஒரு ஹியூமனிட்டி இருந்தால் எப்போவுமே அது ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கும் நல்ல விஷயம், நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். I hope you all do that. Thank you. அவங்க பிஸி ஷெட்யூல் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட்னதுக்கு ரியலி ரியலி வெரி வெரி தேங்க்ஸ் சார். Thank you, thank you so much. ஓகே, எங்கள் சேனல் அதாவது சிக்யூப் பற்றி ஒரு சில வேர்ட்ஸ். சிக்யூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.